நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை 2024 மே 20 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தென்மேற்கு பருவமழை குறித்தானது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 தென்மேற்கு பருவமழை தொடக்கம் எப்பொழுது, அதோட பருவமழையோட முன்னேற்றம் தீவிரம் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை இதில் விளக்கமாக பார்ப்போம். அந்தமான் கடற்பகுதியில் தொடங்கியிருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவமழையானது படிப்படியாக இலங்கை மற்றும் மாலத்தீவின் வடக்கு பகுதி என்று முன்னேறி, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக வந்து புயலாகி பிறகு விலகி சென்று ஒடிசா கரை கடந்த பிறகு புதிய காற்று சுழற்சி இம்மாத இறுதியில் உருவாகப் போகிறது. அந்த காற்று சுழற்சி தான் தென்மேற்கு பருவமழையை அரபிக்கடலில் கேரள கடலோரம் தொடக்க இருக்கிறது. இம்மாத 20 இறுதி தேதிகளாகிய 30 அல்லது 31 தேதி புதிய காற்று சுழற்சி உருவாகும். 27 தேதியே உருவாகும், 28 தேதி நெருங்கும், 29 தேதி மிகவும் நெருங்கி 30 அல்லது 31 தேதி 1 தேதிக்குள்ளேயே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு 100% வாய்ப்பு உருவாகிவிட்டது. ஆக 31 தேதியை மையமாக வைத்து 30, 31, 1 தேதி இந்த 3 நாளில் தொடங்குவதற்கு தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கிறது. அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது ஒரு காற்று சுழற்சியாக தொடங்கும் பொழுது வங்கக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும், வளிமண்டல மேலடுக்கிலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும். இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தொடக்கமே தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கும் கேரளாவிற்கு தொடக்கும் அந்த நிகழ்வு மிக மெல்ல கர்நாடகாவிற்கு முன்னேறி முதல் வாரம் முழுவதும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பசலன காற்று சுழற்சி மழையோடு இணைந்த மழை தமிழ்நாட்டிற்கும் கொடுக்கும். இந்த மழைப்பொழிவானது, அதாவது இந்த மழைப்பொழிவை தொடக்கக்கூடிய நிகழ்வானது வடக்கே சென்று தீவிரமடைந்து வலுப்பெற்று வடக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா பகுதிக்கு ஒரு வலுவான நிகழ்வாக சென்று கடக்கும். அதிகபட்சமாக குஜராத்துக்குள் கரை கடக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அதாவது ஜூன் முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் அந்த நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் நுழைந்து இமயமலையோட டெல்லி மற்றும் இமயமலை பகுதி வரைக்கும் சென்று பருவமழைக்கு முந்தைய மழைப்பொழிவாக வட இந்தியாவில் மழைப்பொழிவை கொடுக்கும். அது கேரளாவிற்கு அதற்கு முன்பே பருவமழையே தொடங்கிவிடும். அந்த மழைப்பொழிவு கேரளா அருகே நீடித்து கொண்டிருக்கும் பொழுது கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து பிறகு விலகி செல்லும் பொழுது இங்கே ஒரு காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருந்து தமிழ்நாட்டிலும் வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆக வலுவான நிகழ்வு விலகி சென்றாலும் வலு குறைந்த ஒரு காற்று சுழற்சி இங்கே இருந்து கொண்டு மழைப்பொழிவை ஜூன் மாதத்தில் நிகழ்வு விலகி சென்ற பொழுதிலும் இங்கே மழைப்பொழிவு கொடுக்கும், லேசாக மிதமாக என்று. நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது நல்ல ஒரு கனமழை பொழிவை கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கொடுக்கும், விலகி செல்லும் பொழுதும் மழை இருந்து கொண்டிருக்கும் தீவிரம் இல்லாமல். ஆனால் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மழைப்பொழிவை வெப்பசலன இடிமழை பொழிவு காற்று சுழற்சி இணைந்த மழைப்பொழிவை கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து 2வது வாரம், அதாவது 15 தேதிக்கு மேல், 15 தேதி வரைக்கும் முதல் நிகழ்வு ஒரு வாழ்காலம், 2வது வாரத்திற்கு பிறகு 15 தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய புதிய நிகழ்வு மேலும் ஏற்கனவே கொடுத்த நிகழ்வு மழையை விட 2வதாக உருவாக ஜூன் இறுதி நிகழ்வு, ஜூன் பிற்பகுதி நிகழ்வு மிகவும் ஒரு வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக நல்ல மழைப்பொழிவு
ஜூன் மாதத்திலேயே இருக்கிறது. இருந்தாலும் சிறிய சிறிய அணைகள் ஜூன் ஜூலையிலே நிரம்பிவிடும். பெரிய அணைகள்லாம் கண்டிப்பாக ஜூலைக்கு பிறகு ஆகஸ்டுக்குள் நல்ல மழைப்பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் கோவாவிலும் இந்த ஆண்டு அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு முதல்ல நல்ல மழைப்பொழிவை கொடுத்து பிறகு வங்க கடலோர மாநிலங்கள் ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிற்கு கொடுக்கும். அரபிக் கடலோர மாநிலங்களில் உருவாகக்கூடிய நிகழ்வு உருவாகும் நேரத்திலேயே தமிழ்நாட்டிலும் வங்கக்கடலின் தென் மாநில பகுதிகளிலையும் தமிழ்நாட்டை ஒட்டியும் நிகழ்வுகள் இருந்து கொண்டு மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலும் கொடுக்கும். ஆக தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்து அனைத்து மாநில மழைப்பொழிவாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சி வெப்பசலனம் காரணமாக கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஜூலை வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழைப்பொழிவும், குறிப்பிட்ட இடங்களில் குறைவான மழைப்பொழிவும், குறிப்பிட்ட இடங்களில் ஒதுக்கி இருக்க இடத்துல சில வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு இரண்டு முறையோ மழைப்பொழிவை கொடுத்தாலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் பெய்யும் இடத்துல. அடுத்தபடியாக ஆகஸ்டிலிருந்து ஜூலை 15 தேதிக்கு மேல் வங்கக்கடல் நிகழ்வு உருவாக தொடங்கிடும். ஆகஸ்டிலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மாதமும் வங்கக்கடல் நிகழ்வு காலம். தென்சின கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா மற்றும் அந்தமான் கடற்பகுதி வழியாக பெரும்பாலும் ஒடிசா மேற்கு வங்கம் என்று செல்லக்கூடிய நிகழ்வு பெரும்பாலும் சற்று தெற்கே வைத்து தான் கொஞ்ச காலம் வரும். அதனால் வங்கக்கடல் அரபிக்கடல் இருகாற்று இணைவு என்பது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும். இதனால் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்கு பருவமழையில் நல்ல மழை இருக்குது. நம்ம ஒரு இடத்தை கேரளா கர்நாடகா பிடித்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்த இடத்தை பிடித்தாலும் கணவாய் பகுதிகள் அடுத்த இடத்தை பிடித்தாலும் காற்று பகுதிகளுக்கு மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்திலும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. மலை மறைக்கக்கூடிய ஈரோடு வடக்கு மற்றும் சேலம் வடக்கு பகுதி, சேலம் மேட்டூர் குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகள், மேலும் கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதியாகிய மதுரை வடக்கு மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி பெரும்பாலான பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் பாதையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்தில் இடிமழை பொழிவு வெப்பசலனம் காற்று சுழற்சி காரணமாக கொடுக்கும். தமிழ்நாட்டிலே குறைவான தென்மேற்கு பருவமழை கொடுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அது தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 2.5-3 சென்டிமீட்டர் தான் தென்மேற்கு பருவமழையே பொழியும். அந்த மழையும் தூத்துக்குடி மாவட்டத்திலேயே கோவில்பட்டியில் பெய்து விட்டு போவோம், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக அந்த இடத்துல கூட சற்று கூடுதலாக இருக்குது. என்ன சார் எங்களுக்கு தென்மேற்கு பருவமழை கொட்டி தீர்க்கும்னு நினச்சிடக்கூடாது. அதுக்கு தான் தென்மேற்கு பருவமழை 3 சென்டிமீட்டர் தான் சராசரி மழை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு. அந்த மழையும் கோவில்பட்டியில் பெய்துடும். கயத்தாறில் காற்றாக இருக்கும். அந்த காற்று தான் பார்த்திங்கன்னா அப்படியே ராமநாதபுரம் கடலோரம் வரைக்கும் நுழையும். இருந்தாலும் அங்கும் சற்று மழை இருக்கும். நம்பர் ஒன் மழைப்பொழிவில் தென்மேற்கு பருவமழை வந்து தென்மேற்கு பருவமழையாக மேற்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலை சிகரங்களும் நீலகிரி வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வெப்பசல மழைப்பொழிவு காரணமாக கொடைக்கானல் நீலகிரி மறைக்கக்கூடிய பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இடிமழை இருக்கும். குறைவான மழை தூத்துக்குடி மாவட்டம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா காற்று பகுதி, கயத்தாறுலேருந்து வரக்கூடிய காற்றும் ஆரல்வாய் மொழியிலேருந்து வரக்கூடிய காற்றும் தூத்துக்குடியில் இறங்கி ராமநாதபுரம் கடலோர வழியாக போகும். அங்கே ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துடக்கூடாது. ஆனால் அங்கேயும் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய அந்த 2.5-3 சென்டிமீட்டரை விட ஒரு 5-6 சென்டிமீட்டர் இருக்குது. ஆகவே நீங்கள் போய் ஒரு 20 சென்டிமீட்டர் போய் நினச்சிடக்கூடாதுல்ல, அதற்காக இந்த அறிவிப்பு. ஆகவே அங்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது தென்மேற்கு பருவமழை காலத்தில். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ மழை பெய்யுங்கிறது நீங்கள் சற்று கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அந்த மழையில் கூடுதல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும், கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அதையும். புரியுதுங்களா? அதுதான். ஆக தென்மேற்கு பருவமழை 10 ஆண்டு சராசரியில் நிச்சயமாக சராசரிக்கு கூடுதல் மழை தான் பெய்யும், அதில் மாற்றமில்லை. தாமதமாக பெய்தாலும் அணைகளை ஆகஸ்டில் நிரப்பும். சில அணைகளை கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே நிரப்பிடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை, அதுவும் வலுவான நிகழ்வு மழை. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நிகழ்வு ஸ்ட்ராங் சிஸ்டம், வடகிழக்கு பருவமழை வலுவாக வந்து நிறைய மழைப்பொழிவை தமிழ்நாட்டிற்கு
கொடுக்க போகிறது அது வேற இருக்குது அடுத்தது. ஆகவே நல்ல மழை பொழிவிற்கு நம்பிக்கையுடன் இருப்போம். நாம் செய்ய வேண்டிய ஒரே வேளை மழை நீரை சேகரிப்போம். மழை நாம் நினைத்தும் பொழுது பெய்யாது, அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து பயன்படுத்துவது தான் நம்முடைய சிறந்த மேலாண்மையாக இருக்க வேண்டும் என்பதனால 10% இடத்துல பண்ணைக்குட்டை அமையுங்கள், மழை பொழியும் போது சேமியுங்கள், மழை தேவைப்படும் நீர் தேவைப்படும் பொழுது அதை பாய்ச்சி பயன்படுத்தி மேலாண்மையை கையில் எடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்தல் அவமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.